நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்கிரமிப்பு அப்படின்னா என்ன, ஆக்கிரமிப்பை எதுக்காக அகற்றுறாங்க, ஆக்கிரமிப்பு அகற்றுறதற்கான காரணம் என்ன, அது யார் யார் செய்யலாம், எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்கிரமிப்புனா என்ன, ஃபஸ்ட்டு அரசுக்கு சொந்தமான இடத்த தனி நபர் அல்லது ஒரு தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்கிறதுக்கு பேர் ஆக்கிரமிப்பு. இந்த ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடிய அதிகாரம் யார் இருக்குது அப்படின்னா, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய வருவாய்த்துறையினர் எல்லாருக்கும் இருக்குது. அதுக்கு அடுத்த நெடுஞ்சாலைத்துறை, அந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு சேர்ந்தவங்க, நெடுஞ்சாலைத்துறை ஆக்கிரமித்தா நெடுஞ்சாலைத்துறை சேர்ந்தவங்க வந்து ஆக்கிரமிப்பு அகற்றுவாங்க. அவங்களோட இடங்களில் பொதுமக்களோ இல்லது ஒரு தனியார் நிறுவனமோ அதை பயன்பாட்டில் வச்சுருந்தா அதை வந்து அவங்ககிட்ட இருந்து கைப்பற்றி பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு விடுவாங்க. இப்போ பொதுமக்கள் அப்படின்னா வந்து இந்தியா முழுக்க இருக்க எல்லாருமே பொதுமக்கள் தான், தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லாருமே பொதுமக்கள் தான். ஒரு குறிப்பிட்ட ஊரை சேர்ந்த, ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவங்க அதை வச்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து ஒத்துக்கொள்ள முடியாது. அதை வந்து கைப்பற்றி மக்களுக்கு, பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொடுக்க வேண்டியதுதான் இந்த வருவாய்த்துறை கோட்டாட்சியர் இவங்களோட வேலை. இதை எப்படி அகற்றுவாங்க அப்படின்னு நான் பார்த்தா, 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்து அந்த துறை சார்பாக, இப்போ நெடுஞ்சாலைத்துறை அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து யார் ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு சம்மன் சர்வ் பண்ணுவாங்க. அந்த சம்மனில் என்ன இருக்கும் அப்படின்னா, இது நீங்கள் எவ்வளோ இடம் ஆக்கிரமிச்சிருக்கீங்க, எவ்வளோ நாளாக ஆக்கிரமிச்சிருக்கீங்க, இது வந்து அரசாங்கத்துக்கு உரிய இடம் இல்லை இது நெடுஞ்சாலைக்கு உரிய இடம், இந்த இடத்துல இருந்து உங்களை ஏன் அப்புறப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸுக்கு எதிர்மனுதாரரான மக்களோ இல்லை ஒரு தனி நபரோ அதற்கு சரியான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கணும். அந்த சரியான விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாத பட்சத்தில் அந்த இடத்துலேருந்து அவங்கள அப்புறப்படுத்துவாங்க. இந்த அப்புறப்படுத்துறது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்தா, அங்கே வந்து போலீஸ் வந்திருப்பாங்க, அவங்க குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்துருப்பாங்க. 3 மாதம் முன்னாடி ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, அதற்கு அடுத்து 1 வாரத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நாளைக்கு ஆக்கிரமிப்பு அகற்ற போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி முத நாள் வந்து ஆக்கிரமிப்புக்கு எப்படி அகற்றுறது அப்படிங்கிறத பற்றி முத நாள் வந்து சொல்லிடுவாங்க. நாளைக்கு வந்து இதுமாரி எவிக்ஷன் அப்படின்னு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஆக்கிரமிப்பு இந்த இடத்துலேருந்து அகற்ற போகிறாங்க. நீங்கள் உங்கள் இடங்களை தேடி இல்லை வேறு இடங்களுக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து நிவர்ந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க. அதெல்லாம் செய்யாமல் கடைசியாக வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அப்படி வரவங்கள தான் வலுக்கட்டாயமாக அந்த இடத்துலேருந்து காவல்துறையோட உதவியோடு அங்கேருந்து அகற்றுவாங்க. நாம் வந்து டிவியில் பார்க்குறது எல்லாமே வந்து அந்த இடத்துலேருந்து அவங்கள வந்து வலுக்கட்டாயமாக அடித்து விரட்டுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்த்துருப்போம். அது முற்றிலும் தவறான ஒரு பார்வை. ஏன்னா வந்து இப்போ இருக்க மீடியாக்களும் நியூஸ் பேப்பரு அவங்களுக்கு வந்து இந்த தன்னோடய டிஆர்பிக்காகவும் இதுக்காக டிஆர்பி ரேட்டிங்காகவும் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம இடத்துலேருந்து ஒருத்தர் வீட்டு வாடகைக்கு, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வாடகைக்கு வராரு, வந்துட்டு அவர் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு அந்த வீடு தேவைப்படுது, அந்த தேவைப்படுற காலத்தில் போக மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன், நான் போக முடியாது, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டா நாம் என்ன செய்வோம், நாம் என்ன மனநிலைக்கு வருவோம், அவங்க வீட்டு பாத்திரத்தை தூக்கி எறிய மாட்டோமா, இல்லை போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோமா, இல்லை வந்து ஆளை வச்சு வேறு யாரையாவது வச்சு நம்ம அவங்கள அங்கேருந்து விரட்ட மாட்டோமா, இல்லை ஒரு சமரச பேச்சுவார்த்தை, ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு அவங்கள வாங்க நீங்கள் இதை செய்யுங்க நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் இந்த வீட்டை காலி பண்ணுங்க நம்ம சொல்ல மாட்டோமா. இதே மாதிரி தாங்க நம்ம வீட்டுக்கு இல்லை வீட்டில் இருக்கவங்கள எப்படி நம் ம காலி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அரசாங்கமும் காலி பண்ணுது. ஆனால் அதை வந்து திருச்சி போலீஸுக்கும் பொதுமக்களுக்கு சண்டை, வருவாய் ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கு சண்டை அப்படிங்கிற மாதிரி இந்த மீடியாக்கள், ஏன்னா அவங்களுக்கு அது தாங்க வேலை, அதுதான் தொழிலுங்க, அது தொழில் தர்மம், அதனால் அவங்கள வந்து குறைச்சொல்லக்கூடாது. நம்ம டிவியில் பார்க்குறோம், ஒரு நியூஸ் பார்க்குறோம் அப்படின்னா அப்படியே உண்மையினு நம்பிடக்கூடாது எதையும். இந்த ஆக்கிரமிப்பை பொறுத்தவரையிலையும் இதில் வந்து போலீஸ் எப்படி வராங்க அப்படின்னா, எதிர்மனிதாரருக்கும் அந்த வருவாய்த்துறையினருக்கும் இடையில் தள்ளுமுதல், இல்லை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஒரு அடிதடி இதுமாரி எதுவும் வந்துடக்கூடாது. அந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் போது ஒரு ஃபுல்டோசரோ இல்லை ஒரு ஜேசிபியோ கொண்டு வந்து அந்த இடத்த இடிச்சுக்கிட்டோ இல்லை பேர்த்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டைம்களில் அந்த இடத்துல வாகன நெரிசலோ இல்லை ஒரு வாகன விபத்தோ வேறு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல பாதுகாப்புக்காக போலீஸ் வராங்க. அங்கே இருக்க பொதுமக்களை அடித்து விரட்டிட்டு போலீஸ் ஒன்று அங்கே போய் குடி போய் இருந்துக்கிறது போகிறதில்ல. இதனால் வந்து போலீஸுக்கோ வருவாய்த்துறையினருக்கோ எந்த வருமானமும் கிடையாது, எந்த ஒரு பயன்பாடும் கிடையாது. பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்றைக்கும் அவங்க எடுக்க மாட்டாங்க. அதாவது வந்து ஒரு
பொதுவான சாலையிலேயோ சாலை ஓரத்தில் ஒரு நெல் குடை இருக்குது, இப்போ தான் அது கட்டின நெல் குடை அப்படின்னா அது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இருக்குது, அது வந்து ஆக்கிரமிப்பை சேர்ந்தது தான், ஆனால் இருந்தாலும் அது வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறனால அதை வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த நெல் குடை பழசாகி இது விழுகிற ஸ்டேஜில் இருக்குது, இதை யாரும் பயன்படுத்தலை அப்படின்னா மட்டும்தான் அதை வந்து வரவேற்றுனே இன்னொரு அந்த ஆக்கிரமிப்பு அகற்றக்கூடிய கோட்டாட்சியர் அது யாரோட ரேஞ்சுக்கு உட்பட்டிருக்கோ அவங்க வந்து அது மேலே நடவடிக்கை எடுத்து அதை அந்த இடத்த இடிக்கவோ அகற்றவோ செய்வாங்க. ஆக்கிரமிப்பு அகற்றுறதுனா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது காலையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வண்டியோடு கொண்டு வந்து வச்சு அவங்கள அடித்து இழுத்து அப்படிலாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி ப்ராப்பராக நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா முதல் நாள் வரைக்கும் வந்து முன்னாடி நாளைக்கு வந்து இடிக்க போகிறோம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க நீங்கள் கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டும் போயிடுவாங்க. இது எதுக்குமே அவங்க செய்யலை, இது எதுக்குமே அவங்க ஒத்து வரலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நேரடியாக வந்து அவங்க இடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஒரு தனி நபர் கூட ஆக்கிரமிப்பு சட்டத்தின்படி ஒருத்தர் அரசுக்கு சொந்தமான இடத்த தனியாக சொந்தம் கொண்டாடியிருக்காரு, இல்லை அதை ஆக்கிரமித்து வேறு ஏதாவது கட்டணம் கட்டியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து வட்டாட்சியருக்கு கோட்டாட்சியருக்கு கலெக்டருக்கு இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெட்டிஷன் எழுதி இது மாதிரி ஒரு தனிநபர் வந்து இதை வந்து ஆக்கிரமிச்சிருக்காரு அப்படிங்கிறத ஒரு பெட்டிஷனாக எழுதி அவங்களுக்கு வந்து மனு கொடுக்கலாம். அப்படி மனு கொடுக்கும் பட்சத்தில் வருவாய் வட்டாட்சி அந்த வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மாவட்ட கலெக்டர் இவங்க எல்லாருமே வந்து அது மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. ஒருவேளை இவங்க யாருமே அது மேலே நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பின அந்த லெட்டரோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்து உயர்நீதிமன்றத்துக்கு கிளைக்கோ அல்லது உயர்நீதிமன்றத்துக்கோ அனுப்பலாம். அந்த உயர்நீதிமன்றத்துலேருந்து அவங்களுக்கு இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும். அப்படி உத்தரவு பிறப்பிக்கப்படும் பட்சத்தில் அவங்க வந்து அதற்கான நடவடிக்கை எடுப்பாங்க. மேக்ஸிமம் 99% நம்ம பெட்டிஷன் போடவே தேவையில்லை. ஓரளவுக்கு 3 வருஷம் 5 வருஷம் அந்த வருடம் கணக்கிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கலெக்டர் விசிட் பண்ணார் அப்படின்னா அதை மேக்ஸிமம் எடுத்துடுறாங்க, எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு எடுத்துடுறாங்க. ஒரு சிலர் எல்லோரும் ஆக்கிரமிக்கிறது கிடையாது, ஒரு சிலர் சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதை வந்து எடுக்க போகும்போது அரசு அதிகாரிகளோ இல்லை காவல்துறை அதிகாரிகளோ இல்லை வருவாய் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் அலுவலரோ வந்து அதை எடுக்கும்போது அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதை விட்டுட்டு நாம் வந்து எங்கள் இடத்த பிடுங்கிக்கிட்டாங்க, நம்ம ஒன்றும் அதுக்கு பட்டா வாங்கலை, அது பட்டாவே இருந்தாவே அரசுக்கு அது வந்து நம்ம வந்து வாடகை தான். பட்டா வந்து எப்படின்னா இந்த இடத்துக்கு ஒரு சொந்தக்காரர் அப்படிங்கிறது மட்டும்தான் பட்டா, ஆனால் பக்கா அது நம்மளுக்கு வாடகை தான் குடியிருக்கிறோம் ஒரு இடத்துக்கு எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம அதுக்கு வரி கட்டிகிட்டே இருக்கோம், எந்த ஒரு பொருளுக்கு நம்ம வரி கட்டுறோம் அப்படின்னாவே அது வந்து நம்மளோட முழு சொந்தம் கொண்டாடவே முடியாது என்றைக்குமே. அதனால் வந்து என்றைக்கு அரசு கேட்குதோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஒரு தவறான விஷயத்துக்கு அரசு கேட்கப்படுறது கிடையாது, அப்படி கேட்கும் பட்சத்தில் நம்ம அதற்கு என்ன வேறு என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம செய்யலாம். மற்றபடி ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து தங்கியிருந்துட்டு போகமாட்டேன்னு சொன்னால் என்ன செய்வோமோ, நம்மளுக்கு என்ன எமோஷனல் வருமோ அதை அந்த இடத்துல பொருத்தி பார்க்கணும். ஒரு அரசாங்கத்துக்குரிய சொந்தமான இடத்துல எடுத்துக்கிட்டு நம்ம அதுமாரி சொல்லலாமா அப்படி சொல்லக்கூடாது. நன்றி.